அனைவருக்கும் வணக்கம். நேற்று சிவகங்கையில் நாம் தமிழ்கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் தலைமையில் வரலாறு எம்மை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று பதிவை பேசியிருந்தார். அதையே நானும் அடித்தொட்டு பேசியிருந்தேன். இதற்கு ஒரு சில அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ணன் சீமானவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும், எப்படி பேசலாம், வரலாற்று புரிதல் இல்லாமல் சீமான் பேசுகிறார், பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று அண்ணன் சீமான் பேசியனுடைய பின்னணி என்ன, உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று அண்ணன் சீமானவர்கள் பேசியதற்கு சரி நிறைய பேர் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல வர்ற செய்தி முழுமையாக போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தமிழர்களுடைய வாழ்வியலில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நெய்தல் பாலை என்று ஐவகை நிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் நால்வகை திணையில் குறிஞ்சியில் வாழ்ந்தவர்கள் குறவர்கள். குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லை நிலம் உருவாகுது. அந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் இடையர்கள். அங்கே தான் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. குறிஞ்சியில் வேட்டை சமூகமாக இருக்குது. வேட்டை சமூகம் வந்து ஆடு மாடை வளர்க்க தொடங்குது. ஆடு மாடை வளர்த்த அந்த சமூகம் அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு விவசாயம் செய்ய ஆரம்பிக்குது. இப்போ அந்த குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் இந்த நிலம் எது மருத நிலம் வந்து பள்ளமாக இருப்பதனால, சமவெளி பரப்பாக இருப்பதனால, இந்த பள்ளமான நிலப்பரப்பில் இருந்து விவசாயம் செய்தவர்கள் வேளாண்மை செய்தவர்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க என்று அண்ணன் சீமான் சொல்கிறார். தேவேந்திர குல வேளாளர் தான் பல்லர் என்று சொல்லலை. ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகமே குறவர் இடையர் பல்லர் இந்த சமூகத்திலிருந்து தான் உருவாயிருக்கு. இதுதான் படிநிலை. அப்போ அந்த பல்லர் சமூகத்தம் என்பது இந்த பாண்டியர் அப்படிங்கிற சொல்லே பண்டையர்கள், பண்டையர்களுக்கு மூத்தவர்கள் வந்து பல்லர்கள். அந்த பல்லர்கள்லேருந்து தான் நெல்லை பாதுகாத்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு காவல் தேவைப்படுது. யாரும் சண்டை செய்ய வந்துடக்கூடாது, யாரும் படையெடுத்து வந்துடக்கூடாது. அப்போ அங்கே போர் செய்தவர்கள் காவல் காத்தவர்கள் மறவர்கள். அங்கேருந்து தான் வந்து அரசாங்கம் உருவாகுது, அங்கே அரண்மனை உருவாகுது. அந்த அரண்மனையில் அலுவலக பணி செய்தவர்கள் அகமுடையார்கள், செய்திகளை சேகரித்தவர்கள் கள்வர்கள். அங்கேருந்து ஒவ்வொரு தொழிலாக கோவில் உருவாக்கப்படுது, பண்டாரத்துக்கான தேவை உருவாகுது, கணக்கு எழுதுறாங்க, கணக்கு பிள்ளை உருவாகிறாங்க. அதே போல் அங்கேருந்து வந்து முடி திருத்துகிற பணி செய்யக்கூடியவங்க உருவாகிறாங்க. அங்கேருந்து பானை தேவைப்படுது, நெல்லை கொட்டுகிற பானை தேவைப்படுது, பானை செய்கிறவங்க உருவாகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வரலாறை பல கூட்டங்களை அண்ணன் சீமான் பேசியிருக்காரு. அப்போ மொத்தமாகவே தமிழ் சமூகம் எல்லாமே அந்த பள்ளமான நிலப்பரப்பிலிருந்து விவசாயம் செய்த குடிகள் தான், அதனால் எல்லாருமே பல்லர்கள் தான், அதனால் அந்த எல்லாருமே பாண்டியர்கள் தான் அப்படிங்கிறாரு. அவர் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் பாண்டியர்கள் என்று அண்ணன் சீமான் சொல்லலை. இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் பாண்டியர்கள் என்று சொன்னால் அது ஏற்புடையது கிடையாது. நாடார்களில் பாண்டியர்கள் இருந்திருக்காங்க, கடைசி நாடார் மன்னர்கள் இருந்திருக்காங்க, தேவர் மறவர் சமூகத்தில் மன்னர்கள் இருந்திருக்காங்க, அவங்க பாண்டியராக இருந்திருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர்களையும் மன்னர்கள் இருந்திருக்கலாம், அவங்களும் பாண்டியர்களாக இருந்திருக்கலாம். அப்படி எல்லா சமூகத்திலையுமே பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் போய் தாண்டி எல்லாருமே பாண்டியர் தானே. தென் மாவட்டத்தில் வாழ்ந்த எல்லாருமே பாண்டிய குடி தான், பாண்டியர்கள் தான். இப்போ இங்கே இந்த பக்கம் சோழர்கள் எடுத்துட்டு சோழர்களை பல சமூகம் கிளைம் பண்ணுது. ராஜராஜ சோழன் எங்கள் ஆளுன்னு சொல்லி ராஜராஜ சோழ உடையாருங்கிறாங்க, ராஜராஜ சோழ தேவருங்கிறாங்க, ராஜராஜ சோழ கல்லருங்கிறாங்க, ராஜராஜ சோழ முத்திரையருங்கிற உடைய வன்னியருங்கிறாங்க, ராஜராஜ சோழ தேவேந்திரங்கிறாங்க, ராஜராஜ சோழ பறையருங்கிற எல்லா சமூகமும் கிளைம் பண்ணுது. ஏன்னா ஒரு மன்னர் பரம்பரை வந்து மாறி மாறி பொண்ணு கட்டியிருப்பாங்க, வேறு இடத்துல வேறு மன்னர்கிட்ட பொண்ணு எடுத்திருப்பாங்க, அதில் பல சமூகங்களில் வந்து கிளைம் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழக்கூடிய எல்லாருமே வந்து இப்போ ராஜ்புட்னா ஒரு சமூகம் மட்டும் தான் ராஜ்புட்டா? ராஜ்புட்லேயே பல வம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் பாண்டியர்கள் வந்து பல வம்சம் இருக்குது. வீரபாண்டிய கட்டப்பொம்மன் என்று தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கெட்டிப்பொம்மு பாண்டிய பட்டத்தை போட்டுக்கொண்டதை யாருமே கேட்கலை. கேட்டால் அவருடைய அப்பா வந்து ஜெகவீரபாண்டியன்னு போட்டுக்கிட்டாரு, அவருடைய மகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று போட்டிட்டான்றாங்க. சரி, ஜெகவீரபாண்டியன் எப்படி ஒரு பாண்டிய பட்டத்தை போட்டார்? ஆந்திராலேருந்து வந்த திருமலநாயக் விஜயநகர பேரரசுடைய காலத்தில் வந்த ஜெகவீரபாண்டியன் ஜெகவீரன் ஜெகவீரன் கூட போட்டுக்கிட்டோம். ஜெகவீர நாயுடு ஜெகவீர நாயக்கர்னு போட்டுக்கலாம். ஆனால் ஜெகவீரபாண்டியன் ஏன் போட்டார்னு யாருமே கேட்கலையே.
ஒரு தமிழ் சமூகம் பாண்டியன்னு போட்டால் கேள்வி கேட்குற எல்லோரும் வீர பாண்டியன்னு போட்டது கேள்வி கேட்கலையே. இப்போ நீங்கள் வீரபாண்டிய கட்டம் பண்ணி இப்படி படம் எடுக்கலாம், நீங்கள் எங்களுடைய பாண்டிய படத்தை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தா இங்கேயும் கேட்குறக்கான நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது. நாயக்கர்கள் போட்டுக்கொண்டா இன்றைக்கி நாயக்கர்கள் எத்தனையோ நாயக்கர்கள் தங்களுக்கு பேருக்கு முன்னாடி பாண்டியர்னு பட்டம் போட்டுக்கிறாங்க, அங்கெல்லாம் கேள்வி வரலையே. தமிழ் சமூகம் போட்டால் மட்டும் எப்படி கேள்வி வருது? ஆனால் சீமான் சொல்ல வர்ற கருத்து என்பது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகமே பாண்டிய குடி தான், பாண்டியர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர் ஒற்றுமை தான் பேசுகிறாங்க. நேற்று இந்த கூட்டத்தில் இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு நானும் அதை பேசியிருந்தேன். இப்போ அண்ணன் எனக்கு புரிது மாதிரி சொன்னாங்க, தம்பி ஒரு ஒத்த வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான், நீ அவனை எப்படி சொல்லுவ? ஒத்தையாக ஒருத்தன் தனியாக தங்கியிருக்கான், எங்கே எங்கே என்ன சொல்லுவேன்? ஒத்த வீட்டுக்காரன் சொல்லுவேன். ஒருத்தர் மாடி கட்டி இருக்கார், அவர் எப்படி சொல்லுவேன்? மாடி வீட்டுக்காரன் சொல்லுவேன். ஒரு பெரியம்மா வந்து கார வீடு கட்டி இருக்குது, என்ன சொல்லுவேன்? கார வீட்டு பெரியம்மானு சொல்லுவேன். அதே மாதிரி தான் நாம் வந்து பள்ளமான நிலப்பரப்புலேருந்து விவசாயம் தான் பள்ளர் அழைக்கப்பட்டோம், இதுக்கு இதுக்கு எதிர்வை கட்டுறான். அப்போ மேட்டில் விவசாயம் பண்ணால் அவன் மேடர்னு சொல்லுவீங்களா? மேட்டு குடின்னு சொல்லுவீங்களா? மேட்டில் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? பள்ளமான நிலப்பரப்பு சமவெளி பரப்பில் தான் விவசாயம் பண்ண முடியும். மேட்டில் ரப்பர் தோட்டம் தேயிலை தோட்டம் தான் போட முடியும், வேணால் தேயிலை தோட்டக்காரன்னு சொல்லலாம். வரலாற்றை முதல்ல படிக்கணும், ஒரு வரலாற்று புரிதல் வேணும், இல்லை வரலாற்று ஆய்வாளர்கள்ட்ட வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட தெரிந்து கொள்ளணும். இது வரலாறு படித்த எல்லாருக்குமே தெரியும். ஏன் பேச மறுக்கிறாங்கன்னா ஓட்டு விழாமல் போயிருமோ, இல்லை வந்து ஒரு புரிதல் சண்டை வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, எதிர்ப்பு வந்துருமோன்ற. ஆனால் சீமானவர்கள் வரலாறை எப்படியாவது கடத்தணும், உண்மையை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் பேசப்படுதே ஒழி இது ஒரு சமூகத்துக்கு எதிராக பேசப்படலை. இன்னொன்று, அந்த ஒரு மணி நேர பேச்சில் நான் சீமானவர்கள் பேசிய பேச்சும் நான் பத்து நிமிட பேசிய பேச்சில் பத்து நிமிட பேச்சையும் விட்டுட்டு ஒரு நொடியை மட்டும் எடுத்துக்கொண்டு விவாதம் உட்படுது வந்து எவ்வளோ பெரிய வேடிக்கை இது. அதில் எந்த தலைவரும் பேசாத பேச்சை நான் சீமானவர்கள் எடுத்து பேசுனாங்க. வெட்டுடையால் காளி என்று வேலுநாச்சியார் வந்து தப்பிச்சு போகும்போது அந்த வழியாக வெள்ளக்காரன் திறத்திட்டு போகிறான், அங்கே ஒரு ஆடு மேய்க்கிற பெண் நிற்கிறாங்க, அந்த பெண்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த பக்கம் வேலுநாச்சியார் போனாங்களா பார்த்தியான்னு. நான் காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறா. காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு என் தாயை காட்டி கொடுக்கணும்னு நீ எப்படியும் கொன்றுவேன்னு சொல்லி அவள் நிற்கிறா. உடனே அவளை வெள்ளக்காரன் வெட்டி வீசுறா, ரெண்டு துண்டாக போய் விழுறா. வெட்டு உடையால், உடையால் என்கிற பெண் வெட்டு உடையால் அவன் துடிக்க துடிக்க இறந்து போனனால அவள் காளியாக மாறுறா. நம்முடைய வேலுநாச்சியாருக்காக இறந்த துடித்து இறந்து போன அந்த உடையாலேயே நம்ம கொல்லங்குடி காளியாக வெட்டுடையால் காளியாக கொன்புறோம்னா நம்மளோட வேலுநாச்சியாரை எவ்வளோ பெரிய குலசாமியாக நம்ம கும்பிடணும். நான் ஆட்சிக்கு வந்தால் வேலுநாச்சியாருக்கு கோவில் கட்டி குடமுழுக்கு நடத்தணும்னு சொன்னார். உண்மையிலே புல்லரிச்சது. அதே போல் செஞ்சி கோட்டைன்னு பேரை மாற்றிட்டான், அது கோனேரிக்கொன் கோட்டை, கோனேரிக்கோன் என்ற மன்னன் ஆண்ட கோட்டை, அதை கோனேரிக்கோன் கோட்டையான மாத்துவன்னு சொல்லி சொல்றாரு. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாலே உனக்கு குலதெய்வம் என்றால் வேலு நாச்சியார் யார் என்று நீ சிந்தித்து பார்த்துக்க. கட்டண்டாவன் பேரை இதே மண்ணில கோயிலை கட்டி குடமுழுக்கு நடத்த நீ எழுதி வச்சுக்க. நடத்தல நாப்பார். நான் ஆட்சிக்கு வந்தால் சென்னையினுடைய விமான நிலையத்துல வேலுநாச்சியாருடைய சிலையை வைப்பேன் பேசுறாரு அண்ணன் சீமானவர்கள். அதுக்கு யாரும் பாராட்டல, அதை யாருமே வந்து ஏற்றுக்கொண்டு ரசிக்கலை. அண்ணன் சீமானவர்கள் பேசிய ஒரு நிமிட பேச்சு உங்களுக்கு எதிர்வினையாக தெரியுது. வேலுநாச்சியாருக்கு எவ்வளோ பெரிய பேரரசி, வெள்ளக்காரன்ட்டு இழந்த நிலத்தை இந்தியாவிலேயே திருப்பி பெற்ற ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி வேலுநாச்சியார் தான். ஆனால் நாலு அடியில் ஒரு சிலை, எங்கள் சிவகங்கையுடைய அரண்மனை வாசலில் நாலு அடியில் சிலை, அதுக்கு 30 அடி படிக்கட்டு உயரத்தில் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கு. இதுதான் வேலுநாச்சியருடைய உருவமா? இதுதான் வேலுநாச்சியருடைய சிலையா? கருணாநிதிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சிலைகள் இருக்கு? அம்மையா ஜெயலலிதா அவருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சிலை இருக்கு? அண்ணாதுரைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சிலை இருக்கு? பெரியாருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சிலை இருக்கு? வேலுநாச்சியருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சிலை இருக்கு? இன்றைக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசுகிற இந்த சாதிய தலைவர்கள் வேலுநாச்சியாருக்கு எங்கேயாவது சிலை வைக்கிறதுக்காக பேசியது உண்டா, இல்லை சிலை வச்சது உண்டா? எங்க பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போங்க, கெம்பக்கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. நான் நேற்று இதை பேசியிருந்தேன். யார் இந்த கெம்பக்கவுடா? 1500 காலகட்டத்தில் விஜயநகர பேரரசுடைய ஒரு ஆளுநராக இருந்து பெங்களூர் நகரத்தை வடிவமைத்தவர். அதற்காக அவருக்கு ஏர்போர்ட் வாசலில் பெரிய சிலையை வச்சு கெம்பக்கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பெங்களூர் உங்களை வரவேற்கும். அப்படியே விசாகப்பட்டினம் போங்க, அல்லூரி சீதாராம ராஜு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. யார் அவர்? 1920 காலகட்டத்தில் வெள்ளக்காரனை எதிர்த்து பழங்குடி மக்களுக்காக போராடிய ஒரு போராளி. அவருக்கு அங்கே சிலை, அல்லூரி சீதாராமராஜு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அப்படியே மும்பை போங்க, அங்கே என்ன இருக்குது? வீர சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. வெள்ளக்காரனை அது அவர் வெள்ளக்காரனை எடுத்து போராடலை, அவர் ஔரங்கசீப்பை எடுத்து போராடிய ஒரு மராட்டிய மன்னன் வீர சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அப்படியே போங்க,
பஞ்சாபுக்கு சண்டிகரில் பகத்சிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, சுதந்திர போராட்ட தியாகி, அங்கே பகத்சிங் ஏர்போர்ட்டு, இங்கே கெம்பகவுடா ஏர்போர்ட்டு, இங்கே அல்லூரி சீத்தாராமஜி ஏர்போர்ட்டு, இங்கே வீர சிவாஜி ஏர்போர்ட்டு. தமிழ்நாட்டில் இந்திய நிலப்பரப்பில் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட்ட முதல் போராளி புலித்தேவன். ஒன்று புலித்தேவன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு இருந்திருக்கணும், இல்லை முதல் பெண் போராளி வேலுநாச்சியார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருந்திருக்கணும், இல்லை அவருக்கு பிறகு வெள்ளைக்காரனை எடுத்து போராடி தூக்கிலிடப்பட்டு மரணித்து போன பாட்டன் மருதுபாண்டியர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருந்திருக்கணும், இல்லையே அண்ணன் சீமான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் வெல்கம் டு வேலுநாச்சியார் லேண்டுன்னு சென்னையில் வைப்பேன். சென்னையில் 100 அடிக்கு வேலுநாச்சியார் செலவு பண்ணி சொன்னேன். அது உங்கள் காதுகளில் கேட்கலை, அது உங்கள் செய்திகளுக்கு வந்து சேரலை, அதுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று சொன்னது மட்டும் உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னா எப்படி? மூக்கையா தேவருக்கு அண்ணன் சீமான் தவிர்த்து விட்டு யாராவது ஒருத்தர் வந்து புகழ் வணக்க கூட்டம் போட்டதுண்டா? உசிலம்பட்டியில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மூக்கையாத்தேவருடைய வரலாற்றை 1 மணி நேரம் பேசினார், யாராவது ஒருத்தர் பேசியதுண்டா? எளியமன் மூக்கையாத்தேவரை தேவேந்திரருக்கும் நாடாருக்கும் கோணாருக்கும் செட்டியாருக்கும் முதலியாருக்கும் பிள்ளமாருக்கும் முத்திரையருக்கும் கவுண்டருக்கும் கொண்டு போய் சேர்த்தார். மூக்கையாத்தேவர் யார்? கல்வி கண் திறந்த வள்ளல். உசிலம்பட்டி, மேல நீலிதல்லூர், சங்கரங்கோயில் என்று, சங்கரங்கோயில், கமுதி என்று 3 கல்லூரிகளை உருவாக்கி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை படிக்க வச்சார். வெறும் கல்லறை மட்டும் படிக்க வைக்கல, வெறும் மரவரை மட்டும் படிக்க வைக்கல, அகமுடியாரை மட்டும் படிக்க வைக்கல. அதே மேல்நிலையில் கல்லூரியில் படித்தவர் தான் செந்தில் மல்லர். அண்ணன் செந்தில் மல்லர் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்க செந்தில் மல்லர் அங்கே படித்தார். எத்தனையோ தேவேந்திரர்களை, எத்தனையோ நாடார்களை, எத்தனையோ கோணார்களை படிக்க வச்ச கல்லூரி தேவர் கல்லூரி. அந்த கல்லூரியை கட்டி கண்டிருந்த, கல்வி கண்டிருந்தவர் மூக்கையா தேவர் என்று அண்ணன் சீமான் பேசியிருக்காரு. தேவர் தந்த தேவர்னு பேசியிருக்காரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பசுமன் முத்துராமலிங்கத்தினுடைய அந்த தத்துவத்தை, அவருடைய பொன்மொழியை சொல்லாமல் சீமான் இறங்குவது கிடையாது. ஏன்னா முத்துராமலிங்க தேவர அவர் சாதி தலைவராக பார்க்கல, இந்த இனத்தினுடைய, தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளமாக பார்க்கிறார். 250 கோடி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மண்டபம். நான் ஸ்டாலினை வாழ்த்துறேன், பாராட்டுறேன். லவ் யூ ஐயா ஸ்டாலின் அவர்களே. தன் தகப்படைக்கு 250 கோடி சில மண்டபம் சமாதி. நம்ம அப்பத்தாளுக்கு, ஜெயலலிதாவுக்கு 48 கோடி, எம்ஜிஆருக்கு 20 கோடி, அண்ணாவுக்கு 20 கோடி சமாதி. உங்கள் அப்பத்தாவுக்கு, உங்கள் அடையாளமாக இருக்கிற வேலு நாச்சியாருக்கு என்ன இருக்கு? எங்க அண்ணன் சொல்லுவாரு, 10க்கு 10 ஒரு அருவமனை. எப்படி கம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று, அல்லூரி சீதாராம ஏர்போர்ட் என்று, பகத்சிங் ஏர்போர்ட் என்று, எப்படி வீர சிவாஜி ஏர்போர்ட் என்று இருக்கிறதோ அதே போல ஒரு நாள் உங்கள் மகன், இந்த மண்ணின் மகன் மருதுவாண்டி வேலுநாச்சியார் வழிவந்த எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த நிலத்தை ஆளுகிற பொழுது இதே சென்னை ஏர்போர்ட் வெல்கம் டு வேலுநாச்சியார் லேண்ட் என்று இருக்கும். இது சத்தியம். இதை செய்யறதுக்க செய்யாம நாங்க ஓய போறது இல்லை. சாதியை என்ன கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன் என்று சொன்ன முத்துராமலிங்கத்தை தவிர சாதி தலைவரா மாத்துறதை விட வேற என்ன சாதனை? திருநெல்வேலியில ஒரு ஜெயில் இருக்குங்க, தேவர் பிளாக்கு, நாடார் பிளாக்கு, எஸ்சி பிளாக் இருக்கு. ஏன் நாயுடு பிளாக் இல்லை? ஏன் நாயக்கர் பிளாக் இல்லை? ஏன் ரெட்டியார் பிளாக் இல்லை? யாராவது யோசிச்சதுண்டா? ஏன்னா இல்லை, ஏன்னா படித்து இடஒதுக்கீடை பயன்படுத்தி மேலே ஏறி 9 அமைச்சர், 35க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், ஐபிஎஸ் ஐஏஎஸ் தாசில்தார், பிடிஓ, ஆர்ஐ, விஏஓ, ஏன்னா அதிகாரம் முழுக்க ஏறி நிற்கிறாங்க. யார்? நாயுடு, நாயக்கர், ரெட்டியார். நீங்கள், நாங்கள், நீ பல்லரா, நீ பாண்டியரா, நான் பாண்டியரா, அந்த பெருமையா இந்த பெருமையா, ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை, ஒரு ஐபிஎஸ் இல்லை மறவரில், ஒரு ஐபிஎஸ் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும். எத்தனை ஐஏஎஸ், எத்தனை ஆர்ஐ, எத்தனை தாசில்தார், எத்தனை விஏஓ உருவாயிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். அமைச்சரில் எத்தனை அமைச்சர் இருக்காங்க? 1 கோடி தேவர் இனம் எத்தனை அமைச்சர்? மறவர்ல தங்கம் தென்னரசுக்கு மட்டும் ஒரே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். அவரும் வந்து அந்த சமூகத்துக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய போகிறது இல்லை, இடஒதுக்கீட்லையோ இல்லை கல்வியிலையோ வேலைவாய்ப்பிலையோ எதுவும் இல்லை. இப்போ எங்கள் ஊர் இருக்குது, எங்கள் அம்மா பிறந்த ஊர் சிறுவைகுண்டம் பக்கத்தில், இழுப்பக்குளம், இழுப்பக்குளம், சேரங்குளம், தாதங்குளம், கருங்குளம், வெள்ளூர், கால்வாயி, சிறுவைகுண்டம், புன்னங்குறிச்சி, முத்தாளங்குறிச்சி, எல்லா இடத்து பக்கத்தில் உள்ள எல்லா இடங்களிலுமே தேவர் சமூகம் வாழ்கிறாங்க. இத்தனை தேவர் சமூகத்தினுடைய தலைவர்கள் இருக்காங்களே, தேவர் பெயரை சொல்லி பிழைக்கக்கூடிய, தேவர் குருபூஜைக்கு வருவாங்க, கோஷம் போடுவாங்க, ஒரு டாட்டா சுமலை ஏற்றுவாங்க, அங்கே போய் அன்னதானம் போடுவாங்க அதிகபட்சமாக, இல்லை சுரட்டி அடித்து ஒட்டுவாங்க,
இல்லை தேவர் சிலைக்கு மாலை போடுவாங்க. அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை படிக்க வச்சுக்கிறேன், ஒரு ஐஏஎஸ் ஆக்கிட்டேன், ஒரு ஐபிஎஸ் ஆக்கியிருக்கிறேன், ஒரு டாக்டர் ஆக்கியிருக்கிறேன், ஒரு இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறேன், யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதானே உண்மையான சமூகத்துக்கான அரசியல், அதான சமூகம் சமூகத்துக்கான செய்ய வேண்டிய அரசியல். அதை செய்ததால் தான், அப்படி படிக்க வச்சதுனால தான், அப்படி அந்த மக்களுக்காக நின்றதுனால தான் முத்துராமலிங்கத்தர் கொண்டாடப்பட்டார். குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து நின்றதுனால, படிக்க வச்சதுனால மூக்கையாத்தவர் கொண்டாடப்பட்டார். மூக்கையாத்தவருக்கு பிறகு, முத்துராமலிங்கத்தருக்கு பிறகு உண்மையின் நேர்மையாக நின்றவர்கள் எத்தனை பேர்? உடற்பயிற்சி கூடம் கட்டி நான் வந்து உடலை வலுவாக்க செஞ்சுருக்கிறேன், நான் நூலகம் கட்டி என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பாபு, எத்தனை பேர் செஞ்சீங்க? அதை செய்வதை விட்டுவிட்டு எப்படி பாண்டியர்னு சொல்லலாம், எப்படி பாண்டியர் இல்லைன்னு சொல்லலாம்? பாண்டியர் இல்லைன்னு யாரும் சொல்லலை, அண்ணன் சீமானும் சொல்லலை, நானும் சொல்லலை, அப்படி யார் சொன்னாலும் தப்பு. தமிழர்கள் பாண்டியர்கள் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் பாண்டியர் என்று அண்ணன் சீமான் ஒருபோதும் சொல்ல மாட்டார். அவர் சொல்ல வருகிற செய்தி என்பது, பள்ளமான நிலத்தில் விவசாயம் செய்த எல்லோரும் பள்ளருங்கிறாரு. தேவேந்திர குல வேளாளர் மட்டும் பள்ளர்னு சொல்லலை, எல்லாருமே பள்ளர்கள். இன்றைக்கி அவங்க அந்த பள்ளருங்கிற பட்டம் எங்களுக்கு அவமானமாக தூக்கி துற போட்டு தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லி அவங்க அரசாணை வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க மட்டும்தான் பாண்டியர்னு சொன்னால் அது தவறானது, அது கண்டிக்கத்தக்கது. அது வரலாற்றில் நம்ம பேசுவோம், வரலாற்று ஆய்வாளர்களை அழைப்போம், கலந்துரையாடல் வைப்போம். ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற முரணை எதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய கான்ட்ராவர்சியை உருவாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? எவ்வளவோ சமூக பிரச்சனை இருக்குது. உண்மையிலே தேவர் சமூகத்துக்கே எவ்வளவோ சமூக சிக்கல் இருக்குது. மேலே நீளிதல் கல்லூரி இன்றைக்கி ஒரு மலையாளியுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டு இருக்கு. அதுக்கு அறிக்கை விட்டது, அதுக்கு போராடியது நாம் தமிழர் கட்சி. தொடர்ச்சியான அழுத்தத்தால் அன்னைக்கு தற்காலிகமாக மீட்டெடுக்கப்பட்டது, அரசாணை போட்டு இன்றைக்கி அரசு கையகப்படுத்தியது. மீண்டும் நீதிமன்றம் சென்று மேல்நிதி கல்லூரியை வந்து ஒரு மலையாளியின் கட்டுப்பாட்டில் போகும்போது, ஒட்டுமொத்தமான தேவர் சமூகத்திற்கு சேர்ந்து உருவாக்கிய, மூக்கையா தேவர் உருவாக்கிய, தெய்வ திருமலா முத்துராமலிங்க தேவர் பெயரில் உருவாக்கிய ஒரு கல்லூரி மலையாளி கட்டுப்பாட்டில் போயிடுச்சே, அதையே இந்த தேவர் சமூகத்தை சார்ந்த இந்த அமைப்புகள் கண்டிக்கலை. எந்த மண்ணை காக்க நம் பாட்டன் புலித்தேவனும், நம்முடைய அப்பத்தா வேலுநாச்சியாரும், நம்மளுடைய மருது பாண்டியர்களும் போராடினார்களோ அந்த நிலம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாவட்டம் தான் அதிகமான கல்குவாரி இருக்குது. என் நிலத்தில் ஒரு பிடி நெல்லை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்ன புலித்தேவன் வகையனாடா நான். நான் எப்படா என் நிலத்தில் கல்லல்ல விடுவேன், என் நிலத்தில் மண்ணல்ல விடுவேன், எப்படா எம்சாண்ட் அள்ளுவேன், எப்படா மணல் அள்ளுவேன், எப்படா கனிமூலத்தை கொள்ளடிப்பேன் அப்படின்னு நின்றுந்தா பாராட்டியிருக்கலாம், கொண்டாடிருக்கலாம், முத்தமிட்டிருக்கலாம், அண்ணன் தம்பியை தூக்கி வச்சு உச்சுமுகர்ந்திருக்கலாம். அதையெல்லாம் யாரும் செய்யலையே. அதை செய்கிறது அண்ணன் சீமான் தானே செய்கிறாரு. தாமிரபரணி யாரு? தாமிர பரணி தண்ணி குட்டி சவண்ணாண்டா அப்படின்னு பாட்டு போடும்போது முறுக்கு நமக்கு ஏறுது. பொண்ணும் பொருள் வந்தா போர்க்களம் தான் போவண்டா, ஒருத்தன் நம்பி வந்தா உசுறு கொடுக்கும் தேவண்டா, ஹொய் 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 சுத்தரத்தம் வாழ்க அப்படின்னு நமக்கு கூஸ்பம்ஸ் வருது, முறுக்குறோம் மீசைய. அந்த தாமிரபரணி 70 விழுக்காடு சாக்கடை கலந்துருச்சு. தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்தவன்டா அப்படின்னு பெருமை பேசுகிறோம், பீத்துறோம், திமுறை திரிகிறோம், நெஞ்ச நிமித்துறோம். நானும் பெருமையாக பேசுகிறேன், தாமிரபரணி குடிச்சனால தான் இந்த திமுறுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தாமிரபரணி 70 விழுக்காடு நாசமாக போச்சு. மனிதர்கள் பயன்படுத்த முடியாத ஆறாக தாமிரபரணி மாறிவிட்டதாக ஆய்வறிக்கை. இன்றைக்கி நான் சீமானவர்களை கண்டிக்கிற இந்த அமைப்புகள், பசுமண்ணுக்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள், தாமிரபரணிக்காக போராடியத செய்தி வரலாறு ஏதாவது உண்டா, இல்லை போராடுவீளா? மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி புரட்டி போட்டுச்சு. பல பேரோட வாழ்க்கை தலையில மாறிச்சு. அந்த தாமிரபரணி படுகையில் தான் பல குடிகள் வாழுது, விவசாய குடிகள் வாழுது. அங்கே கிட்டத்தட்ட 20 நாட்கள் களத்தில் நின்று நாம் தமிழ் கட்சி நான் சீமானவர்கள் நின்னாங்க. அன்னைக்கு ஒரு அமைப்பை காணுமே, இந்த சாதி அமைப்பு ஒருத்தரை காணுமே, ஒருத்தர் வந்து உதவி செய்யலையே, ஒருத்தர் வந்து நிவாரணம் கொடுக்கலையே. எத்தனை வீடு சூறையாடப்பட்டுருச்சு, மணக்கரையில், மணப்பட வீட்டில், நாரக்கிணறில், எத்தனை எத்தனை வீடுகள் மொத்தமாக காலமைப்பு காணாமல் போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் எங்கே போனீங்கன்னு தெரியலையே, யாருமே எதுவும் உதவி செய்யலையே. அன்னைக்கு சீமான் வரும்போது ஏன் வந்து சீமான் நீங்களாம் இதை செய்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்கலையே. முத்துராமலிங்க தேவர் என்பவர் அவர் ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்குமான சொத்துவர். தன்னுடைய வாழ்வின் இறுதி நொடிகளையும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு போன ஒரு தெய்வ திருமகன் அவர். அவர் தேவர் சமூகத்துக்கான மட்டுமே போராடலை. சொல்லப்போனால் அவர் தேவர் சமூகத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போகல. பிறப்பால் அவர் மறவராக இருந்தாலும் கூட அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் போராடினார். அவரை ஒரு சாதிக்குள்ளே அடைச்சது தான் இவங்களுடைய சாதனையை, இந்த சாதி சங்கத்தோட சாதனையை அவரை சாதிக்குள்ளே அடைச்சது தான். அவர் முத முதல்ல போராடி ஜெயிலுக்கு போனது எதுக்குன்னு தெரியுமா?
மதுரையில் பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக போராடி போனார். அவர் கம்யூனிஸ்ட், இயல்பில் ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு பொது உடைமைவாதி. பஞ்சாலை தொழிலாளருக்காக வெள்ளைக்காரனை எதிர்த்து அந்த தொழிற்சங்கத்தை நிறுவி அந்த தொழிற்சங்கத்திற்காக பேசினார், தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார், வெள்ளைக்காரனை எதிர்த்தார் என்பதற்காகத்தான் கைது பண்ணி அவருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு மத்திய பிரதேசத்தில் தாமோ ஜெயிலில் கொண்டு போடுறான். இங்கே கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், நில அபகரிப்பு, சீட்டிங்கு அப்படின்னு போயிட்டு ஜெயிலுக்கு வர்றவன்லாம் சாதி தலைவராக மாறினால அப்படி அவர் போகலை. மக்களுக்காக போராடி உள்ள போனார், தேவர் சமூகத்துக்காக போராடி உள்ள போல, ஒட்டுமொத்தமான தொழிலாளர்களுக்காக போராடி உள்ள போனார். குற்றப்பரம்பலையும் 80க்கும் மேற்பட்ட சமூகங்கள் குற்றப்பரம்பு சட்டத்தில் விடும்போது வெறும் கல்லரும் மறவரும் மட்டுமல்ல, அங்கே மொத்த வளையர்கள் இருந்தாங்க, ஒற்றர்கள் இருந்தாங்க, குறவர்கள் இருந்தாங்க, பல்வேறு சமூகங்கள் இருந்தது, ஊராளி கவுண்டர்கள் இருந்தாங்க, அந்த சமூகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் போராடினார். போராடி குற்றப்பரம்பு சட்டத்தை உடைச்சிட்டு கைரேக போடாத, கை கட்டவரில் வெட்டி வீசடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை, தேசிய தலைவரை சாதிக்குள்ளே அடைச்சி இன்னைக்கு அவருடைய நினைவு நாளுக்கு இவர் வரணும், இவர் வரக்கூடாது என்று சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. எப்படி சாட்டை துறைமுருகன் இப்படி பேசலாம்? உண்மையை பேசுகிறோம், அதை கொஞ்சம் உறக்க பேசுகிறோம், யாரையும் தாழ்வுபடுத்தணும், யாரையும் உயர்த்திப்படுத்தல, உண்மையை பேசுகிறோம். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். இதே அண்ணன் சீமான் அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் மதுரையில் வள்ளல் பாண்டித்துறை தேவர் பெயரில் மிகப்பெரிய நூலகம் கட்டுவேன்னு சொன்னாங்க. அது யாருடைய காதலையும் போய் சேரலை. நான் ஆட்சிக்கு வந்தால் முத்துராமலிங்கத்தேவருடைய பெயரில் மிகப்பெரிய அளவில் நான் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வைப்பேன்னார். அது யாருடைய காதுக்கும் போய் சேரலை. இன்னைக்கு அலங்காநல்லூரில் கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் இருக்குது, அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கலைல்ல? கலைஞர் நூலகம் இருக்குது, அது உங்களுக்கு வருத்தத்தை தரலல்ல? தமிழ் கலைஞர் பேருந்து நிலையம் இருக்குது, அது உங்களுக்கு வருத்தத்தை தரலல்ல? முத்துராமலிங்கத்தேவர் பேரில் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது, வெள்ளாச்சியார் பேரில் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது, மூக்கையா தேவருக்கு என்ன அடையாளம் இருக்குது, வள்ளல் பாண்டித்துறை தேவருக்கு என்ன அடையாளம் இருக்குது, கிழவன் சேதுபதிக்கு என்ன அடையாளம் இருக்குது, வேங்கை பெரிய உடையன தேவர் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? வெள்ளைக்காரனால் நாடு கடத்தப்பட்ட கடைசி மன்னன், எங்கள் தமிழ்நாட்டில் கடைசி மன்னன். 1801 வேலுநாச்சியாருடைய மகளை, வெள்ளச்சி நாச்சியாரை கட்டிய வேலுநாச்சியருடைய மருமகன் வேங்கை பெரிய உடையன தேவர் சொல்லன்னா துயர்காலாக இருக்கார். காலாபாணி அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு, எடுத்து படிங்க. காலாபாணி நாவலில் அவ்வளவு சொல்கிறாங்க. நாடு கடத்தப்பட்டு மலேசியா பக்கத்தில் பினாங்கு ஜெயிலில் கொண்டு போய் போட்டு என்ன ஆனானே தெரியல. மண்ணை, இந்த மண்ணுக்காக உயிர் நீத்துருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? அதெல்லாம் யாராவது கேட்டிருக்கீங்களா? அவரை விட மிக கொடுமையான அடக்குமுறைக்கு உள்ளானது ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி. வெள்ளக்காரனே ரிபேல் அப்படிங்கிற பட்டத்தை ஒரு சின்ன பையனை பார்த்து கொடுத்துருக்குறான். 12 வயசு, அப்பா செத்து போயிறாரு, முத்துராமலிங்க சேதுபதியை மன்னராக்கிறாங்க. 12 வயசில் அவரை கைது பண்ணி திருச்சி ஜெயிலில் போடுறான். 12 வருஷம் ஜெயிலில் போடுறான் சின்ன பையன். 24 வயசில் வெளியே வராரு. வெளியே வந்து மீண்டும் வெள்ளக்காரனை ஏற்று கிளச்சி பண்ணுறாரு, திருப்பி ஜெயிலில் போடுறான், திருப்பி 12 வருஷம். 24 வருஷம் ஜெயிலில் இருக்காரு. 6 அடி உருவம் கொண்டவருக்கு 4 அடி ஜெயில் கொடுத்து உள்ள கிணல குனிஞ்சு குனிஞ்சு கூண் விழுந்து செத்து போனார். சாப்பாடு அங்கே, கழிவறையும் அங்கே. இப்போ மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டோ இந்தியன் டாய்லெட்டோ கிடையாது, மண் சட்டி, மண் சட்டியில் கழிவறை, அதிலே கழிவறை பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்னொரு மண் சட்டியில் சாப்பிடணும். அப்படி கொடுமையான சிறைவாசத்தை மேற்கொண்டு 24 வருஷம் ஜெயிலிருந்து சென்னையில் செத்துப்போன ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதிக்கு சென்னையில் எங்கேயாவது சிலை இருக்கா? எங்கேயாவது அடையாளம் இருக்கா? அவருடைய வரலாறு எங்கேயாவது சொல்லியிருக்கலா? சரி, எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புலித்தேவன், மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், இல்லை ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி, பாஸ்கர சேதுபதி, கிழவன் சேதுபதி, இல்லை வந்து பாண்டித்துறை தேவர் அப்படின்னு பேர் வச்சுருக்கீங்க. சாட்டை துறைமுருகன் எப்படி பேசலாம்? என் பிள்ளைக்கு புளித்தவன் பேர் வச்சுருக்கேன், என் பாட்டம் பேர் வச்சுருக்கிறேன், சும்மா வேற யார்ட்ட பேசிருக்கோமே பேசிட்டு கூடாது. நானும் அங்கேருந்து வந்தவன் தான், கொண்டையங்கோட்டை மரவன் தான், புளித்தவனோட வாரிசு தான். இந்த வரலாற்றை பேசுவதற்கு உரிமையும் தகுதியும் எனக்கு இருக்குது. நான் யாரையும் இழிவுபடுத்தலை, யாரையும் உயர்த்தலை, உண்மையை பேசுறேன், உரக்க பேசுறேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.